இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதல், லபனானில் இஸ்ரேல் ஹெஸ்புல்லா இடையே நடந்து வரும் மோதல் என மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. ஈரானின் சமீபத்திய தாக்குதல்களுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பதை அமெரிக்கா மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது. அரபு நாடுகள் உட்பட உலகில் உள்ள பல நாடுகள் இந்த விவகாரத்தில் இரண்டாக பிளவுபட்டு நிற்கின்றன என்பது தெளிவாக தெரிகிறது. இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகளை ஒருங்கிணைக்க, இஸ்ரேலுடனான வர்த்தக உறவுகளை துண்டிக்குமாறு ஈரான் ஏற்கனவே அந்த நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. மறுபுறம் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் இஸ்ரேலுக்கு இந்த போரில் உதவி வருகின்றன. ஈரானின் சமீபத்திய தாக்குதல்களை தொடர்ந்து நெதர்லாந்து அரசியல்வாதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எக்ஸ் சமூக ஊடகத்தில் ஈரான் அதி உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி காமனேயுடன் மோதிக்கொண்டிருந்தனர். இந்த விவகாரத்தில் எந்தெந்த நாடுகள் யாருக்கு ஆதரவாக உள்ளன, இந்தியாவின் நிலை என்ன என்பதை இந்த காணொலியில் பார்க்கலாம். அரபு உலகில் சுன்னி இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் நாடுகள் ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டது குறித்து வெளிப்படையாக பேசாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் லெபனானின் இறையாண்மை குறித்து பேசி வருகிறார்கள். 4 மாதங்களுக்கு முன்பு காசாவின் ரஃபாவில் உள்ள அகதிகள் முகாமில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுக்கு பிறகு பாலஸ்தீனின் இருப்பை இஸ்ரேல் அங்கீகரிக்க வேண்டும் என்று சவுதி அரேபியா கூறியிருந்தது. அந்த காலகட்டத்தில் சவுதி அரேபியாவின் கூற்று மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. ஹசன் நஸ்ரல்லாவின் கொலைக்கு பிறகு சவுதி அரேபியா லெபனானில் நடைபெறுவது மிகுந்த கவலைக்குரியது என்று தெரிவித்திருந்தது. லெபனானின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு குறித்து சவுதி அரேபியா பேசியிருந்தது, ஆனால் நஸ்ரல்லா குறித்து குறிப்பிடவில்லை. பாலத்தினர்களின் போராட்டத்திலிருந்து விலகி நின்றால் இந்த பிராந்தியத்திலும் உலக அளவிலும் தனது பிம்பம் பாதிக்கப்படும் என்று சவுதி அரேபியாவின் தலைமை கருதுகிறது என நிபுணர்கள் கூறுகிறார்கள். மெக்கா, மதீனா காரணமாக இஸ்லாமியர்களுக்கு சவுதி அரேபியா புனித தலமாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவுக்கு ஹஜ் பயணம் மேற்கொள்கிறார்கள். இஸ்லாமிய ஒத்துழைப்புக்கான அமைப்பு என்ற இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு சவுதி அரேபியாவை தலைமையகமாக கொண்டுள்ளது. அது சவுதி அரேபியாவால் வழிநடத்தப்படுவதாக கருதப்படுகிறது. இப்படியான சூழலில் தனது போக்கு தனது பிம்பத்தை பாதிக்கும் என்று சவுதி அரேபியா கருதுகிறது. சுன்னிகள் தலைமையிலான ஐக்கிய அரபு அமீரகம் இதுவரை ஹசன் நஸ்ரல்லாவின் இறப்பு குறித்தும் அதன் பிறகு ஏற்பட்ட நிகழ்வுகள் குறித்தும் முற்றிலும் மௌனமாக இருக்கிறது. இந்த பிராந்தியத்தில் நடப்பது கூட்டு இனப்படுகொலை என கத்தார் கடுமையான கருத்தை கூறியிருக்கிறது. லெபனானில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கும் கத்தாரின் எமிர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி கண்டனம் தெரிவித்துள்ளார். பஹ்ரைன், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் ஆகியவற்றின் கூட்டமைப்பான வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் லெபனானின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மைக்கு ஆதரவளித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் லெபனான் இஸ்ரேல் எல்லையில் போர் நிறுத்தம் வேண்டும் என்றும் கூறியுள்ளது. நஸ்ரல்லாவின் இறப்புக்கு பின் எகிப்து அதிபர் அப்துல் ஃபதா அல் சிசி லெபனான் பிரதமர் நஜிப் மிகாதியிடம் தொலைபேசி மூலம் பேசியிருந்தார். நஸ்ரல்லாவின் பெயரை குறிப்பிடாத அவர் லெபனான் இறையாண்மையை அத்துமீறும் எந்த ஒரு செயலையும் எகிப்து கண்டிக்கிறது என்று கூறினார். ஈரானின் கொள்கைகளுக்கு எதிரான நிலைப்பாட்டையே எகிப்து கொண்டுள்ளது. எனினும் ஈரான் அரசுடன் திரைமறைவில் பேச்சுவார்த்தைகளை அது நடத்தி வருகிறது. நஸ்ரல்லா கொலை செய்யப்பட்ட பிறகு எகிப்து அதிபர் அந்த பிராந்தியம் முழுவதுமே சிக்கலான நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். எப்படியானாலும் அந்த பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பையும் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அரபு நாடான ஜோர்டான் மேற்கு கரையின் எல்லையில் இருக்கிறது. இங்கு அதிக எண்ணிக்கையிலான பாலத்தீன அகதிகள் வசிக்கிறார்கள். இஸ்ரேல் உருவான போது இங்கிருந்து மக்கள் பலரும் ஜோர்டானுக்கு தப்பிச் சென்றார்கள். இந்த போரில் ஜோர்டான் பாலத்தீன மக்களுக்கு ஆதரவாக நின்று இரு நாடுகள் தீர்வு குறித்து பேசுகிறது. துருக்கி மற்றும் இஸ்ரேல் 1949 முதல் ராஜ்ய உறவுகளை தங்களுக்கு இடையே கொண்டுள்ளன. இஸ்லாமியர்கள் பெருவாரியாக உள்ள நாடுகளில் இஸ்ரேலை அங்கீகரித்த முதல் நாடு துருக்கி ஆகும். எனினும் துருக்கி இஸ்ரேல் உறவு 2002 முதல் ஊசலாடி கொண்டிருக்கிறது. பாலத்தீன விவகாரத்தில் துருக்கி எப்போதுமே இஸ்ரேலை விமர்சித்து வருகிறது. இஸ்ரேல் ஈரான் மோதலுக்கு இடையே இரு நாடுகளிலும் வசிக்கும் தனது குடிமக்களுக்கு இந்தியா அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஒரு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என இந்தியா வலியுறுத்துகிறது. 1988 பாலத்தீனத்தை அங்கீகரித்த முதல் சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருந்தாலும் சமீப காலமாக மத்திய கிழக்கு விவகாரத்தில் ஒரு தரப்பை ஆதரிக்கும் நிலைப்பாட்டை இந்தியா எடுக்கவில்லை. ஐக்கிய நாடுகள் பொதுசபையில் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட ஒரு தீர்மானம் அடுத்த ஓராண்டுக்குள் காசா மற்றும் மேற்கு கரையில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியது. 193 உறுப்பினர்கள் கொண்ட ஐக்கிய நாடுகள் பொதுசபையில் 124 நாடுகள் இதற்கு ஆதரவாகவும் 14 நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன. இந்தியா உட்பட 43 நாடுகள் வாக்களிக்கவில்லை. சமீபத்திய நிகழ்வுகள் தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசும்போது மத்திய கிழக்கின் மோதல்கள் விரிவடைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து மிகவும் கவலை அடைவதாக தெரிவித்திருந்தார். கடந்த செவ்வாயன்று அமெரிக்காவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் இது குறித்து பேசிய அவர், கடந்த ஆண்டு அக்டோபர் 7 தேதி
இஸ்ரேலில் ஹமாஸ் நடத்திய தாக்குதலை பயங்கரவாத செயல் என்றும் பதில் தர வேண்டிய அவசியம் இஸ்ரேலுக்கு இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதே நேரம் எத்தகைய பதில் நடவடிக்கையும் சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார்.